ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பீஸோட பல்லோட ஷார்ப்னஸை எப்படி குறைக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன். இதே மாதிரி போன்ஸை வச்சுருக்கவங்க கடையில் வாங்கி அதை நம்ம பப்பீஸ் கொடுக்கும்போது அதை பல்லோட ஷார்ப்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதுமாதிரி பல்லோட ஷார்ப்னஸ் குறையும் போது நம்மளை கடித்தா கூட அந்தளவுக்கு இன்ஜுரி அதிகமாக ஆகாது. அதனால் இதுமாரி பப்பீஸ்க்கு இதுமாதிரி போன்ஸ் நம்ம வாங்கி கொடுக்கணும். இதுமாதிரி போன்ஸ் வந்து கடையிலே இருக்கும், இல்லைனா பெட் ஷாப்பில் இருக்கும். பெட் ஷாப்பில் ஒரு 5 இல்லைனா ஒரு 10 அது மாதிரி இருக்கும், அது மாதிரி வாங்கலாம். இல்லை ஆன்லைன்லேயும் இருக்கும் பப்பீஸ்க்கு இந்த மாதிரி போன்ஸு. இது நம்ம இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. சிக்கனாகவும் இருக்கும், சிக்கன் லெக் பீஸ் மாதிரி இருக்கும், நிறைய வெரைட்டியாக இருக்குது. நான் வந்து நார்மல் போன் வாங்கி போட்டிருக்கேன். இது நம்ம கொடுக்கறதுனால இதுனா குட்டி பப்பீஸ், குட்டி பப்பீஸ் சின்ன சின்னதோட சின்ன சைஸ் போன்ஸும் இருக்குது. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, 3 மந்த் குட்டி இது. அதனால் இது பாருங்கள், அதுவும் என்னம்மா கடிக்கிறாப்புல, கூப்பிட்ட கூட கண்டுக்க மாட்டேறாப்புல, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கடிச்சிக்கிட்டே இருக்கான் அவன் கூப்பிட்ட கூட கண்டுக்காமல் இருக்கான் பாருங்க. இதே மாதிரி போன்ஸ் நம்ம வாங்கி கொடுக்கறதுனால ஃபுட்வேர் மற்ற வீட்டில் இருக்க எந்த ஒரு பொருளையும் கடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.